நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் நம்முடைய தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஆச்சே நன்கொடைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ சூப்பரான வீடியோ, ஸோ நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது 1957 சத்துணவு திட்டம் முத முதல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த சத்துணவு திட்டத்துக்கு 100,000 ரூபாய் வந்து பணத்தை காசு ஓலை மூலம் பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு கொடுத்துருக்காரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவாஜி சார் வந்து அவருடைய அந்த பராசக்தி வசனம் ரொம்ப ஹிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வசனத்தை தெருக்களில் பேசி அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட ரூபாயை வந்து அதன் மூலமாக ஈட்டி நிவாரண நிதியாக நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு மூன்றாவது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் லால் பகதூர் சாஸ்திரி அவருக்கு வந்து 400 பவுன் தங்க நகைகளையும் தனக்கு பரிசாக கிடைத்த 100 பவுன் தங்க பேனாவையும் நடிகர் திலகம் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த காலத்தில் அப்படி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். நான்காவது பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு வடிவம் கொடுத்து அவருக்கு சென்னை கடற்கரையில் சிலை அமைத்து கொடுத்து உலக தமிழ் மாநாட்டுக்கு ரூபாய் 500,000 முதல்வர் திரு அண்ணாதுரை அவர்களிடம் நம் நடிகர் திலகம் வழங்கியுள்ளார். அதாவது 500,000 ரூபாய் வரைக்கும் திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்காக நம்ம சிவாஜி சார் வந்து கொடுத்துருக்காரு. அதை அந்த முதல்வர் திரு அண்ணாதுரைகிட்ட சிவாஜி சார் அப்போ கொடுத்துருக்காரு. ஸோ அஞ்சாவது பார்த்திங்கன்னா காஷ்மீர் முதல்வர் 1972 காஷ்மீர் முதல்வர் மீர் காசிம் அவர்களிடம் அம்மா நில தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி நிதிக்காக ரூபாய் 25,000 கொடுத்துருக்கார். ஸோ கல்வி நிதிக்காகன்னு சொல்லும்போது ரொம்ப சூப்பர். அதாவது படிப்புக்காண்டி கூட ஒரு சில கொஞ்சம் நிதிகள் கொடுத்துருக்காரு. ஸோ ஆறாவது பார்த்திங்கன்னா 1967 நிலநடுக்கத்தின் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கொய்னா டேம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட 1.60 கோடி ரூபாய் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது விபி சவான் அவர்கள் வந்து நிதி திரட்டியிருக்காரு, நடிகர் திலகத்தை வந்து அவர் நாடியிருக்காரு. இப்போ சிவாஜி சார் வந்து 11,00,000 வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஏழாவது பார்த்திங்கன்னா 1975 ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரும் வறட்சி ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு 10,00,000 ரூபாய் வரைக்கும் தன்னால் முடிஞ்ச நிதியுதவியை சிவாஜி சார் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு எட்டாவது பார்த்திங்கன்னா 1960 தமிழகம் வந்து பெரும் புயலால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தால் அதாவது அப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தன் சொந்த காசாலையும் 800 மூட்டை அரிசியும் தானமாகவும் சிவாஜி சார் கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்பதாவது பார்த்திங்கன்னா 1957 முதல் 1961 வரை 112 முறை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அரங்கேற்றிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 1 கோடிக்கு மேல் வசூல் அந்த திரைப்படம் ஈட்டியிருக்குது. அதை அவர் வந்து நிறைய நிதியுதவி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் அரங்கேற்றம் பண்ணியது போக ஸோ அந்த நாடகத்தில் நடித்தவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்த 32,00,000 அவர் நினச்சிருந்தா மவுண்ட் ரோட்டில் 32 சாந்தி தியேட்டர்களை விலைக்கு வாங்கிருக்கலாம். ஸோ ஆனால் அப்படி பண்ணாமல் வருங்கால சந்ததியினருக்காக கல்விக்காகவும் நூலக வளர்ச்சிக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த காலத்து நடிகர்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டங்களையும் கல்விக்காகவும் நூலக வளர்ச்சிக்கும் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஒரு நடிகர் கல்விக்கும் ஒரு நூலக வளர்ச்சிக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காருன்னா ரொம்ப சூப்பர். ஸோ இப்படி மக்களுக்கு நன்கொடை ஆட்சிய நடிகர் திலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.